கும்பகோணம் அறுபடை வீடுகளில் நான்காம் வடை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஆயிரம் கணக்கானோர் நீண்ட வரிசையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த சுவாமி தரிசனம் வயது செய்து வருகின்றனர் திருக்கோவில் சார்பாக இன்று நாள் முழுவதும் தரிசனம் முடித்து வரும் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா பதினோரு நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த பதினாறாம் தேதி ஏற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் காலையும் மாலையும் படி சட்டத்தில் சுவாமி பிரிகாரம் சாமி பிரகார உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பத்தாம் நாளான இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டு மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்ற வெள்ளி கவசமுடன் வைரவேல் சாற்றப்பட்டது தொடர்ந்து முற்பகல் வெள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி தேவசேனா சமேத பாலசுப்பிரமணிய சுவாமி பிரகார உலாவும் தொடர்ந்து வீதி உலா சென்று காவிரி ஆற்றல் தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெறுகிறது அதிகாலை முதல் ஆயிரம் கணக்கானோர் நீண்ட வரிசைகள் சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து வந்து தீபங்கள் ஏற்றியும் அர்ச்சனைகள் செய்தும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதற்கிடையே சுவாமி தரிசனம் முடித்து வரும் பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் நாள் முழுவதும் ஆன்ம பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது இதனை திருக்கோவில் துணை ஆணையர் உமா தேவி கோவில் கண்காணிப்பாளர் பழனிவேல் ஆகியோர் தொடங்கி வைத்தனர்